தமிழக அளவில் மட்டுமல்ல இந்திய அளவிலே இது பேசப்படுகின்ற மாநாடாக மாற்றும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. புதுக்கோட்டை என்று சொல்லும் பொழுது வீரம் விவேகம் மிக்க இளைஞர்கள், நாட்டு பற்றாளர்கள், தியாகி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் பிறந்த ஊர், சுதந்திரத்திற்காக போராடி ஜெயிலிலே தன்னுடைய உயிரை விட்டவர் தியாகி சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள். இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அம்மா அவர்கள் பிறந்த ஊர் இது. பல அற்புதமான மனிதர்களை தமிழகத்திற்கு இந்தியாவிற்கு கொடுத்த பெருமை நம்முடைய புதுக்கோட்டை மாநகருக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் ஒரு மறுக்க முடியாத உண்மை என்பது 70 ஆண்டு காலமாக தமிழகத்திலே புறக்கணிக்கப்பட்ட மாவட்டத்திலே ஒரு மாவட்டமாக புதுக்கோட்டை இருக்கிறது என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. உதாரணத்திற்கு புதுக்கோட்டையினுடைய பாராளுமன்றத்தை பார்க்கும் பொழுது கூட இதை 4 கூறு போட்டு யாரோ 2 மனிதர்கள் சிவகங்கையில் இருக்கக்கூடிய 2 MPக்களுக்கு வேண்டும் என்பதற்காக புதுக்கோட்டை பாராளுமன்றத்தையே துண்டு போட்டு விட்டிருக்கின்றார். திருச்சி ஒரு பகுதி, கரூருக்கு ஒரு பகுதி, சிவகங்கைக்கு ஒரு பகுதி, ராமநாதபுரத்துக்கு ஒரு பகுதி. பேர் சொல்லக்கூடிய புதுக்கோட்டைக்கு ஒரு MP இல்லாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்பது முழுமையாக நமக்கு தெரியும், முழுமையாக தெரியும். தண்ணி பிரச்சனை என்பது தலைவீறி தாடுகிறது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது ஒரு மிகப்பெரிய சவாலான பிரச்சனையாக 50 ஆண்டுகளாக புதுக்கோட்டை இருந்து கொண்டிருக்கிறது. என்பது ஒரு சவாலான பிரச்சனையாக கடந்த 50 ஆண்டுகளாக புதுக்கோட்டையில் இருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு முறையும் புதுக்கோட்டை வரும் பொழுது உங்களுடைய அன்பு, உங்களுடைய வேகம், இந்த மண்ணிற்கே உரித்தான விவேகம் அனைத்தையும் பார்க்க முடிகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிக மிக முக்கியமான நோக்கமாக இருக்க போவது புதுக்கோட்டை மாவட்டத்தை தனி கவனம் செலுத்தி முன்பே கொண்டு வருவது மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தனி நோக்கமாக தனி கவனமாக இருக்க போகிறது. சகோதர சகோதரிகள், இல்லை என்றால் மலையை கூட பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே அமர்ந்திருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்திற்கு வந்திருக்க மாட்டீர்கள். தொண்டர் படை ஒரு பக்கம் இருக்கிறது, தேசியவாதிகள் ஒரு பக்கம் இருக்கின்றார்கள். இதையெல்லாம் தாண்டி சாதாரண பொதுமக்கள், எனக்கும் அரசியலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, அரசியல் என்றாலே அது சாக்கடை, நல்லவர்கள் அங்கே போக மாட்டார்கள் நினைக்கூடிய சாதாரண மனிதர்கள் இன்று சாயங்காலம் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு இந்த கூட்டத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் என்பதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. புதுக்கோட்டை இன்று உறக்கமான குரலிலே ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்லியிருக்கின்றீர்கள், அரசியல் மாற்றம் வேண்டும். அதுவும் குறிப்பாக 50 ஆண்டுகளாக புதுக்கோட்டையினுடைய நிலைமையை தலைகீழாக நல்ல விதத்திலே மாற்றியமைக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்ற குரல் நிச்சயமாக மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. சகோதர சகோதரிகளே, ஆற்றல் மிகுந்த மாவட்ட தலைவராக உங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் செல்வம் அழகப்பனன் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, அற்புதமான ஒரு கூட்டத்தை நடத்தி காட்டிக் கொண்டிருக்க நன்றிகளை தெரிவித்து, மாவட்டத்தினுடைய பார்வையாளராக தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணன் புரட்சி கவிதாசன் அவர்கள், மழை வந்துவிட்டது, மக்களுடைய பொறுமையை அதிகம் சோதிக்க கூடாது என்பதற்காக அவருடைய பேச்சையும் கூட விட்டு கொடுத்து எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணனுக்கு நன்றியை தெரிவித்து, திருச்சி பகுதியினுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளராக மாநிலத்தினுடைய பொதுச்செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் கருப்பையம் முருகானந்தமன் இருக்கின்றார். அவரும் கூட தன்னுடைய பேச்சையை பேசாமல் எனக்காக விட்டு கொடுத்திருக்கின்றார்கள். அண்ணனுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இந்த அற்புதமான நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் முரளிதரன் அவர்களே, அண்ணன் விஜயகுமார் அவர்களே, அண்ணன் பார்த்திபன் அவர்களே, மாவட்டத்தினுடைய பொருளாளர் ஒரு ஏற்றமிகு மகளிராக இருக்கக்கூடிய திருமதி அம்பாள் சுகன்யா அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சகோதரர் எஸ் ஜி சூர்யா அவர்களே, விவசாய அணியினுடைய மாநில தலைவராக அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களே, இளைஞர் அணியினுடைய மாநில தலைவர் அருமை சகோதரர் ரமேஷ் சிவா அவர்களே, மீனவர் பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் முனுசாமி அவர்களே, அரசு தொடர்பு பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு பிரிவினுடைய மாநில தலைவராக கூடிய சகோதரர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்களே,
அவருக்கு வலதுகரமாக செயல்பட்டு இந்த மாவட்டத்தில் மிக முக்கிய பொறுப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் விளையாட்டு பிரிவு. அதே போல இந்த கட்சியை கடுமையான சூழ்நிலையில மிக அற்புதமாக வழிகாட்டி நடத்திவிட்டு இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அண்ணன் தாமரை செல்வன் அவர்களே, அண்ணன் செல்வகுமார் அவர்களே, அண்ணன் செல்வம் அவர்களே, மேடையின் மீது இருக்கக்கூடிய பொருளாதார பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஷா அவர்களே, அமைப்பு சாரா பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, ஆன்மீக பிரிவினுடைய மாவட்ட தலைவர் மாநில தலைவர் அண்ணன் நாச்சியப்பன் அவர்களே, தமிழ் வளர்ச்சி பிரிவினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆதித்யா அவர்களே, மிக முக்கியமாக மேலே இருக்கக்கூடிய அண்ணன் சிவசுப்பிரமணியம் அவர்களே, மாநிலத்தினுடைய இணை பொருளாளர், நன்றியுரை கொடுப்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் நகர தலைவர் அண்ணன் காடுவெட்டி குமார் அவர்களே, இந்த மேடையில் இருக்கக்கூடிய யாரோடாவது பெயரை நான் விடுபட்டிருந்தால் அவர்களுடைய பெயரையும் இங்கே சொல்லி இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய அனைத்து பொறுப்பாளர்களே, மண்டல் தலைவர்களே, அணிப்பிரிவினுடைய தலைவர்களே, உங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, இப்பொழுதுதான் நாம் அனைவரும் நம்முடைய நாட்டினுடைய மிக முக்கியமாக 75 ஆண்டுகள் முடித்து 76வது சுதந்திர தின விழாவை சிறப்பாக கொண்டாடி இருக்கின்றோம். தமிழகத்தில் மட்டும் நம்முடைய தேசிய கொடி ஏறாத இடமே கிடையாது. பட்டி தொட்டி எல்லாம் எங்கே சென்றாலும் நகர்ப்புறத்திலிருந்து கிராமம் வரை அனைத்து இடத்திலும் கூட தேசிய கொடியை மக்கள் ஏற்றி August 13, 14, 15 மூன்று நாட்கள் தமிழகம் எப்பொழுதும் தேசியத்தின் பக்கம்தான் இருக்கும் என்று நமக்கு காட்டியிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, பாரதிய ஜனதா கட்சியும் கூட பெருமைப்பட்டுக் கொள்கிறது. 40 லட்சம் கோடிகளை இந்த கட்சி மக்களுக்கு கொடுத்திருக்கிறது. 40 லட்சம் கோடி, 40 லட்சம் வீடுகளிலே பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுத்து இந்த கொடியை ஏற்ற வைத்திருக்கின்றார்கள். மிக கடுமையாக உழைத்த உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகள் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மாத காலமாக கடுமையாக பட்டி தொட்டி எல்லாம் சென்றிருந்தீர்கள், கொடி பேரணி எடுத்துக்கொண்டு நடந்தீர்கள், கிலோமீட்டராக நடந்தீர்கள். நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட அனைத்து தியாகிகளையும் கூட கௌரவப்படுத்தினீர்கள். அவர்களுடைய மணிமண்டபத்துக்கு சென்றிருந்தீர்கள், அவர்களுடைய சமாதிக்கு சென்றிருந்தீர்கள், அவருடைய வழித்தோன்றர்களை சந்தித்தீர்கள். இந்த 75 ஆண்டுகளாக இந்தியா முன்னேற்ற பாதையிலே செல்வதற்கு யாரெல்லாம் காரணகர்த்தர்களாக இருந்தார்களோ அவர்களையும் சந்தித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். காரணம், நமக்கு சுதந்திரம் கிடைத்த பொழுது கூட இந்த அளவுக்கு தேசிய கொடியை ஏற்றினோமா என்று தெரியவில்லை. ஆனால் சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் முடியும் பொழுது மிகப்பெரிய அளவிலே தமிழகம் தன்னுடைய தேசியத்தை காட்டியிருக்கிறது. சகோதர சகோதரிகள், அதே நேரத்தில் இங்கே திமுக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. சமூக நீதி, சமநீதி என்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய திமுக இந்த August 15 தமிழகத்தில் மட்டும் 20 ஊராட்சி மன்ற தலைவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 20 ஊராட்சி மன்ற தலைவர்கள் கொடி ஏற்ற முடியலைங்க. கொடி அவங்களால ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்கல. 22 ஊராட்சி மன்ற தலைவர்கள் அவர்களுடைய சொந்த ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் நாற்காலியில் அமர்வதற்கு உரிமை இல்லை தமிழகத்தில். 42 ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய பெயர் பலகை அந்த ஊராட்சி மன்றத்தில் வைப்பதற்கு அனுமதி இல்லை. யோசிச்சு பாருங்க, 75 ஆண்டுகள் கழித்து சுதந்திரம் கிடைத்த பிறகு திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய திமுக ஆட்சியில் இந்த சுதந்திர தினத்தில் 20 ஊராட்சி மன்ற தலைவர்கள் தேசிய கொடி ஏற்ற முடியும். இது அனைத்துக்கும் ஒரே ஒரு காரணம், அவர்கள் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் என்பது மட்டும்தான். இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பட்டியலினத்தை சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு திமுக ஆட்சியிலே உரிமை மறுக்கப்பட்டிருக்கிறது. சில இடத்துல நமக்கே வெட்கமாக இருந்தது. இந்த மாநிலத்தினுடைய தலைமை செயலாளர் சில இடத்திற்கு அவராக சென்று, ஐயோ இந்த ஊராட்சி மன்றத்தில் இந்த பட்டியலின தலைவர் ஊராட்சி மன்ற தலைவருக்கு கொடியேற்றுவதற்கு அனுமதி இல்லை, நானே அங்கே சென்று கொடியேற்றுகின்றேன் என்கின்ற அவல நிலைமையை பார்த்தோம். புதுக்கோட்டையில் இந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் அவரும் ஒரு இடத்திற்கு சென்று நான் கொடியை ஏற்றுகின்றேன் என்று அவரும் கொடியேற்றினார். 70 ஆண்டுகளாக திராவிட ஆட்சியில் குறிப்பாக திமுக 6 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார்கள். 6 முறை அதனுடைய குடும்பம் வளர்ந்திருக்கிறதோ தவிர தமிழகம் வளரவில்லை. தமிழகத்தில் சாதி மத மோதல் எல்லா இடத்துலையுமே இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. நான் பேசும்பொழுது ஒரு மனிதரை வேண்டுமென்றே பெயரை சொல்லாமல் இருக்கின்றேன், கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள். பேசும்பொழுது அண்ணனுக்கு நான் வர்றேன், எவ்வளவு பெரிய சாதனையாளர் என்று நான் இடையிலே சொல்லுகின்றேன்.
அவர்களுடைய குடும்பம் வளர்ந்திருக்கிறதோ தவிர தமிழக மக்கள் நிம்மதியாக வளர்வதை போல் நமக்கு தெரியவில்லை. சாதி மத மோதல் எல்லா இடத்திலும் இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இன்னைக்கு அமைதியாக இருக்கும் பொழுது இங்கே மட்டும்தான் கூட்டு பலாத்காரம் என்பது வார வாரம் நடக்குது. அந்த பேப்பர்ல தலைப்பு செய்தியாக கொட்டை எழுத்துக்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். கொட்டை எழுத்துக்கள் இன்று சாய்ந்தால் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி பட்ட பகல் ஒருத்தரை வெட்டி கொண்டிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வருவதற்கு 20 நிமிடம் தாமதம், அந்த மனிதனுடைய உயிர் அங்கேயே சென்று விட்டது. இதையெல்லாம் மறைப்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நாடக கம்பெனி போல் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார். காலையில் எந்திரிச்சொன்னே ஷூட்டிங்கு, மத்தியான சினிமா ஷூட்டிங்கு, சாயந்தர சினிமா ஷூட்டிங். வீட்டிலிருந்து வெளியே வரும்பொழுது அவருடைய காலில் செருப்பு இருக்கிறதோ இல்லையோ, கலைஞர் டிவி கேமராமேனும் சன் டிவி கேமராமேனும் காருக்கு முன்னாடி தயாராக இருக்கின்றான். எந்த வீட்டு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கணும்? 70 ஆண்டுகள் கழித்து திராவிட ஆட்சியிலே, திமுக மாடல் ஆட்சியிலே இவர் போய் ஒரு வீட்டில் சாப்பிட்டாலும் கூட அந்த தட்டு எப்படி பளபளன்னு இருக்கு, அந்த டம்ளர் எப்படி பளபளன்னு இருக்குன்னு பாருங்கள். இதை நாடக ஆட்சி இல்லை என்று சொல்லவில்லை, என்ன ஆட்சி என்று சொல்ல வேண்டும். அதனால் தான் தைரியமாக இன்று காலையில் நரிக்குறவர் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சகோதரர் அஸ்வினி அவருடைய வீட்டுக்கு முதலமைச்சர் போய் மிகப்பெரிய ஒரு படையோடு மீடியாவோடு சென்று உணவருந்தினார். உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துகின்றோம், உங்களுக்கு 1 லட்சம் ரூபா பணம் கொடுக்குறோம், சொந்தமாக தொழில் ஆரம்பிப்பதற்கு புதிய வீடு கட்டி கொடுக்கின்றோம் என்று. இன்னைக்கு 5 மாதங்கள் கழித்து பார்க்கும் பொழுது முதலமைச்சர் அவர் கொடுத்த காசோலையே செல்லா காசாக திரும்பி வந்திருக்கிறது. அதனால் அந்த சகோதரி அஸ்வினி அவர்களே மீடியாவை அழைத்து, என்ன ஆட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, முதல்வர் வந்தார் கொடுத்தார் எதுவும் நடக்கவில்லை, நாங்கள் ஏமாந்திருக்கின்றோம், 70 ஆண்டுகள் சுதந்திரத்திற்கு பிறகு 75 ஆண்டுகள் ஆன பிறகு இன்னும் கூட நரிக்கிறவர் சமுதாயம் என்று சொல்லும் பொழுது மேலையும் கீழையும் பார்க்கின்றார். எங்களுக்கு சமூக நீதியும் இல்லை, சமநீதியும் இல்லை என்று சொன்னார். இது சம்மட்டி அடி. இந்த ஆட்சிக்கு 15 மாதங்களிலே ஒரு தமிழன் எழுந்து நின்று இந்த ஆட்சி சரியில்லை, இந்த ஆட்சி ஒரு டிராமா ஆட்சி, இந்த ஆட்சி மீடியாவுக்காக நடத்தப்படும் ஆட்சி, மக்களுக்காக நடத்தப்படுகின்ற ஆட்சி என்று ஒருவர் சொல்லியிருந்தால் அது சகோதரி அஸ்வினி அவர்கள் சொன்ன வார்த்தை இன்று காலையில். அப்படிப்பட்ட ஆட்சியிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகள், அப்படிப்பட்ட ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றோம். எனக்கு தெரியும் நரிக்குறவர் சமுதாயத்தில் மிகப்பெரிய எண்ணிக்கையிலே நண்பர்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். இந்த மேடையிலே உங்களுக்கு நான் உத்தரவாதமும் கொடுத்து விட்டு செல்கின்றேன். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான எஸ்டி கோரிக்கை மத்திய அரசால் விரைவில் நிறைவேற்றப்படும் என்பதையும் கூட இந்த நேரத்திலே நம்முடைய சகோதர சகோதரிகள் இருக்கும்போது சமுதாயத்திலிருந்து இவ்வளவு சகோதர சகோதரிகள் வந்திருக்கின்றார்கள் என்று தெரியாது எனக்கு. ஆனாலும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த திராவிட மாடலினுடைய சாதனையே பிற்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். 70 ஆண்டுகள் கழித்தும் சாதி மத மோதல்கள் என்பது இந்தியாவிலே மிக அதிகமாக தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. பட்ட பகல்ல வெட்டுவது, ஜாதி படுகொலை, தலையை வெட்டி கொண்டு எடுத்துச் செல்வது. அப்புறம் எதற்காக திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றீர்கள்? 70 ஆண்டுகள் கழித்து, 75 ஆண்டுகள் கழித்து இது ஒரு மாடல் அரசு என்று சொல்வதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு வெட்கமாக இல்லையா? மீடியா நண்பர்கள் துணையோடு, 2 கேமராமேன்கள் துணையோடு ஆட்சியை நடத்தி முடித்து விடலாம் என்கின்ற உங்களுடைய கனவு இன்று சகோதரி அஸ்வினி அவர்கள் அந்த பலூனை உடைத்து காட்டியிருக்கின்றார்கள். தமிழக மக்களுக்கு உங்களால் எந்த பிரயோஜனமும் கிடையாது என்று சொல்லியிருக்கின்றார்கள். திமுகவினுடைய ஆட்சியிலே செல்வம் கொளித்து கொண்டிருப்பது, பயன்பெற்றுக் கொண்டிருப்பது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மட்டும்தானோ தவிர வேறு யாரும் இல்லை சகோதர சகோதரிகள். வாரத்திற்கு ஒரு ஊழல்,
ஸ்வீட் பாக்ஸ்ல இருந்து கரண்ட்ல இருந்து இவர்கள் ஊழல் செய்யாத இடமே கிடையாது. அனைத்து இடத்திலும் ஊழல் செய்திருக்கின்றார்கள். மாட்டத்தான் போறாங்க, மாட்டுவதற்கான நேரம் வரத்தான் போகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொறுப்பான கட்சியாக மக்கள் மன்றத்திற்கு அதை கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். காவல்துறை உங்களை கண்ட்ரோல் இருக்கலாம், விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்க கண்ட்ரோல் இருக்கலாம், நம்முடைய புகார்களை பதிவு செய்யாம இருக்கலாம், அதை விசாரிக்காம இருக்கலாம், ஆனால் நீங்கள் தப்ப முடியாது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஊழல் செய்தவர்கள், 15 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவிலே ஊழல் செய்தவர்கள் இப்போதெல்லாம் உள்ளே சென்று கொண்டிருக்கின்றார்கள். 2014-17 வெஸ்ட் பெங்கால்ல டீச்சர் ரெக்ரூட்மெண்ட்ல 1000 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் செய்தவர் இன்னைக்கு 5 ஆண்டுகள் கழித்து உள்ள போறார். வீட்டை திறந்து பார்க்கும் பொழுது கத்தை கத்தையாக பணம், கத்தை கத்தையாக, கத்தை கத்தையாக. ஒரு வீட்டை சோதனை பண்ணா 80 கோடி ரூபாய், இன்னொரு வீட்டை சோதனை பண்ணா 42 கோடி ரூபாய். ஆனால் நீங்க தப்பிக்கொள்ள மாட்டேன், மாயையாக நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இந்த ஒரு வருடத்திலே நாம் ஆட்சியில் இருக்க போகின்றோம், யாரும் நம்மை தொட முடியாது என்று. பெரிய பெரிய மன்னர்கள் ஆட்சியில் இருந்த ஊர் அது, பெரிய பெரிய மனிதர்கள் ஆட்சியில் இருந்த ஊர் அது. ஆனால் உப்பு தின்னவன் தண்ணியை குடித்தே ஆக வேண்டும், இது இயற்கையினுடையது, யாரும் எங்கேயும் தப்பிக்க முடியாது. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி இதை பேசிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய அடக்குமுறைக்கு பயப்பட போகின்ற கட்சி கிடையாது. நாம் இப்போது பேசும் பொழுதே மாநிலத்தினுடைய பல தலைவர்களை திமுக கைது செய்து சிறையில் அடைத்திருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய நாமக்கல்லை சார்ந்த முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ, மாநிலத்தினுடைய துணை தலைவர் அண்ணன் கே பி ராமலிங்கம் அவர்கள் ஹாஸ்பிட்டல்ல உடம்பு சரியில்லாம அட்மிட் ஆனவரை இன்னைக்கு வந்து குண்டு கட்டாக ஒரு குண்டனை தூக்கி கொண்டு போவது போல் தூக்கி கொண்டிருக்கின்றார். இதற்கு எல்லாம் நீங்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும், எங்கேயும் நீங்கள் போக முடியாது. மறுபடியும் சொல்லுகின்றேன், உங்களுடைய ஆட்சி என்பது கும்படி பூண்டியிலே ஆரம்பித்து தமிழகத்திலே சில பகுதியிலே நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கலாம், அது மாயாக இருக்கலாம். ஆனால் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரும்பொழுது தனி மனிதனாக வரமாட்டார், மொத்தமாகத்தான் வருவார். எங்கேயும் ஊழல் செய்த மந்திரிகள் தப்பித்து போவதற்கு வாய்ப்பு கிடையாது. அடுத்த 6 மாத காலம், 1 வருட காலம் நிச்சயமாக இந்த அடக்குமுறையை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கத்தான் வர வேண்டும், வேறு வழி கிடையாது. எல்லா மாநிலத்திலும் கூட முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பற்றி என்ன சொன்னாங்க, எங்கே இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, எங்கே இருக்கிறதுன்னு யாரு கேட்டாங்க? இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சரனுடைய தந்தை கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கேட்டார், எங்கேயா கட்சி இருக்கு, அங்கொன்னும் இங்கொன்னு இருக்கு அப்படின்னு. 25 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த அங்கொன்றும் இங்கொன்றும் இருந்த கட்சி, நம்முடைய கருணாநிதி ஐயா அவர்களுடைய வாயிலே வந்த அந்த கட்சி, இன்னைக்கு புதுக்கோட்டை வந்து பார்க்கும் பொழுது எல்லா இடத்திலும் இருக்கிறது என்று தெரியும். ஆரம்பத்திலே கேலி பேசுவார்கள், ஆரம்பத்திலே நையாண்டி செய்வார்கள், அது அனைவருக்கும் நடந்தது, மகாத்மா காந்தி அவர்களுக்கும் நடந்தது. அதன் பின்பு திட்ட ஆரம்பிப்பார்கள். இப்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது. அதன் பின்பு அடக்குமுறையை ஏவி விடுவார்கள், 3வது இப்பொழுது ஆரம்பித்து விட்டார்கள். 4வது எதிரியாக கருதுவார்கள். கருதத்தான் போறீங்க, ஏன்னா 6 மாசத்துல பாரதிய ஜனதா கட்சி உங்கள் எதிரி என்பது உங்கள் வாயில் வரும். 5வது பாரதிய ஜனதா கட்சி மக்கள் மன்றத்திலே ஆட்சிக்கு வரும். இந்த 5 வழிகளை அனைத்து கட்சிகளும் கடந்துதான் வர வேண்டும். அதை திமுகவும் கடந்து வந்திருக்கிறது, அனைத்து கட்சிகளும் கடந்து வந்திருக்கிறது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 3வது வழியிலே அடைக்கிறது. அடக்குமுறையை ஏவி இந்த கட்சியை அடக்கிவிடலாம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் யோசிக்கின்றார். பல மாவட்ட தலைவர்களை கைது செய்து, மாவட்ட தலைவர்களை உள்ளே வைத்து, கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுப்பாளர்களை உள்ளே வைத்து அடக்கிவிட்டால் யாரும் வெளியே வரமாட்டார்கள் என்று முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வருகின்ற காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் கொடுக்க போகின்ற பதிலடியில் அவருக்கு தெரியும். சகோதரர்களே, அது மட்டும் இல்லை, நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த ஆட்சியை பார்க்க வேண்டும். ஆட்சிக்கு வந்து 16 மாதங்கள் ஆகியிருக்கிறது. 508 தேர்தல் வாக்குறுதியை எழுத்துப்பூர்வமாக கொடுத்திருக்கின்றார்கள். அவர்கள் நிறைவேற்றாத வாக்குறுதிகள் எண்ணில் அடங்காமல் இருக்கிறது. இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக சில வாக்குறுதிகளை இந்த மேடையிலே சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். மகளிருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உதவித்தொகையை காணாம், அதை பற்றி பேச்சு இல்லை. கல்விக்கடன் ரத்து இல்லை. ஓட்டுக்காக மக்களை நீங்கள் தூண்டிவிட்டு வாங்கிய நகை கடனை ரத்து செய்கின்றோம் என்று சொன்னீர்கள், அதையும் காணாம். பெட்ரோலுக்கு இன்னும் 2 ரூபாய் குறைக்க வேண்டும், காணாம். டீசலுக்கு 4 ரூபாய் குறைக்க வேண்டும், காணாம். கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியத்தை காணாம். விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1000 யூனிட் இலவச மின்சாரத்தை காணாம். நெசவாளர்களுக்கு வழங்கப்படும் உதவித்தொகை 2000 சொன்னீங்க, காணாம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை காணாம். போக்குவரத்து தொழிலாளருக்கு சம்பள உயர்வு காணாம். மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகளை காணாம்.
இது வாக்குறுதியிலே மிக முக்கியமான ஒரு பகுதி. ஆனால் சகோதரே, உங்களுக்கு தெரியும், இந்த அரசு செங்கல் கூட வைக்கல. செங்கல் வச்சாங்கன்னா உங்க அமைச்சர் இருக்காரு, செங்கலை திருடிட்டு போயிடுவாரு. இந்த மாவட்டத்திலே ஒரு அமைச்சர் இருக்கார், அந்த அமைச்சருடைய பெயரே வந்து செங்கல் திருடன். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வைக்கப்பட்ட ஒரு செங்கலை எடுத்து கொண்டு வந்து அதை வச்சு டிராமா பண்ணான். ஆனால் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 15 மாதங்கள் ஆகியும் எத்தனை செங்கலை நீங்க வச்சீங்கன்னு சொல்லும் அளவுக்கு ஆட்சி கிடையாது. இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சரின் மீது பாரதிய ஜனதா கட்சி புகார் கொடுத்திருக்கிறது. இந்த அமைச்சர் தான் செங்கலை எய்ம்ஸுக்கு இருந்த செங்கலை திருநார். இந்தியாவில் எங்கேயுமே இதை போன்ற ஒரு புகார் காவல்துறைக்கு சென்றது கிடையாது. புதுக்கோட்டையில தான் இந்த புகாரை காவல்துறை பெற்றுக்கொண்டு செங்கல் திருட்டுக்காக ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண உலகத்திலேயே முதல் பகுதி நம்முடைய புதுக்கோட்டை என்பதையும் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கு. அதே போல மீன்பிடி தடை காலத்திலே நிவாரண தொகையாக 8000 ரூபாய் கொடுப்பதாக சொன்னீங்க காலம். ஆனா இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மீனவ நண்பர்கள் இலங்கை சிறையிலே சென்று மாட்டும் பொழுது ஒருவருவரையும் இலங்கை கடற்படை அநியாயமாக கைது செய்யும் பொழுது அவர்களை இங்கே கொண்டு வருவதும் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். சகோதரர்களே, சகோதரர்களே, புதுக்கோட்டையிலே நம்முடைய மீனவ சகோதரர் கார்த்திக் அவர்களுடைய படகு இலங்கை கடற்படையால் பிடிபட்ட பொழுது அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்கன்னு கேளுங்க. 18 மாதம் சிறை தண்டனை. 18 மாதம், 18 நாள் கூட இல்லாம அவரை திரும்ப கொண்டு வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் விட்டிருக்கின்றோம். 18 நாள் கூட அவர் கிடையாது. இன்னைக்கு தேதியில இலங்கை சிறையில ஒரு தமிழ் மீனவர் இலங்கை சிறையில கிடையாது, அனைவரையும் கொண்டு வந்தாச்சு. ஆனால் இதே திமுக அங்கம் வைத்த காங்கிரஸ் இருந்த பொழுது 300 நாட்கள் சிறையில் இருந்த தமிழக மீனவர்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. 250 நாட்கள் சிறையில இருந்திருக்கின்றார்கள். 200 நாட்களுக்கு மேல 7 மாதம் சராசரியா நம்முடைய மீனவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய மோடி ஐயாவுடைய பெயர் உலக அளவில் மிகப்பெரிய தலைவர். இப்ப மோடி ஐயா போன் பண்ண வேண்டும் என்கின்ற அவசியம் கிடையாது. இந்தியாவிலிருந்து அந்த மீனவனை இலங்கை கடற்படை கைது செய்யிருக்கிறது என்றாலும் கூட அது இந்தியா என்று தெரிந்த பிறகு 18 நாள், 12 நாள், 14 நாள்ல அனைத்து மீனவர்களையும் தமிழகம் என்று கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் பெருமையாக சொல்லுகின்றோம், நம்முடைய சகோதரர் கார்த்திக் அவர்களை கொண்டு வந்து புதுக்கேட்டையிலே சேர்த்திருக்கின்றோம். 1 குவிண்டால் நெல்லுக்கு நீங்கள் கொடுப்பதாக சொன்ன 2500 ரூபாயை காணாம், 1 டன் கரும்புக்கு கொடுப்பதாக சொன்ன 4000 ரூபாயை காணாம். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இந்து கோயிலை புனரமைப்பதற்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்குவோம் என்று சொன்னீர்கள். ஆனா அதை விட்டுட்டு கோயில் இருக்கிற நகையத்தான் உருக்கிட்டு இருக்கீங்க. அதுலதான் உண்டியல் காசு தேர்மான். மசூதிகள் மற்றும் தேவாலயங்களை புனரமைக்க 200 கோடி ரூபாய், அதை காண்டாம். 5 ஆண்டுகளிலே 50 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி என்று சொன்னீர்கள். அப்படின்னா 1 வருஷத்துக்கு 10 லட்சம் பேர்த்துக்கு நீங்க செஞ்சிருக்கணும். இன்னைக்கு நீங்க வந்து 15 மாசம் ஆச்சு. 15 மாசத்துல 12.5 லட்சம் இளைஞர்களுக்கு, 12,50,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாடு பயிற்சி மாநில அரசு கொடுத்திருக்க வேண்டும். 1 லட்சம் பேர்த்து கொடுத்தீங்களான்னு நீங்க காட்டுங்க. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில 5 ஆண்டுகளில் 50 லட்சம், 1.5 வருஷம் முடிஞ்சது கிட்டத்தட்ட, 1 லட்சம் பேர்த்துக்கு நாங்க பண்ணிருக்கோம்னு காட்டுங்க. அரசு துறையில 3.5 லட்சம் வேலை வாய்ப்பு என்று சொன்னீர்கள். அப்படி இருக்கும் பொழுது இன்னாரும் நீங்க 80,000 பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்கணும், காட்டுங்களே பார்க்கலாம். 10,000 பேர்த்துக்கு வேலை கொடுத்தீங்கன்னு காட்டலாம். 150 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நடக்கும் என்று சொன்னீர்கள் காணாம். மணல் கொள்ளை தடுப்போம் என்று சொன்னீர்கள். ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா, நாங்க 11 மணிக்கு ஆட்சிக்கு வந்தா 11:00 மணலை கொள்ளையடிங்க. நான் அது மட்டும் இல்லை, நம்முடைய கஜானா காலியாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய கஜானா என்பது பணம் இல்லாத கஜானாவாக மாறி இருக்கிறது. அதற்கு காரணத்தை கேளுங்க, கனிம வளத்திலிருந்து அரசுக்கு வந்த பணம் கொரோனாவுக்கு முன்பு 2019-20 ஆண்டுகளிலே கனிம வளம் மூலமாக நமக்கு வந்த பணம் 1,303 கோடி ரூபாய். கனிம வளத்திலிருந்து லைசன்ஸ் பணமாக வந்தது. கொரோனா 2 வருஷம் போச்சு, இனி கொரோனா முடிந்து அனைவரும் இயல்பு நிலைமைக்கு வந்திருக்கோம். 2021-22 இந்த வருஷம் முடிஞ்ச வருஷத்தை பார்த்தீங்கன்னா, கனிம வளம் மூலமாக அரசுக்கு வந்த பணம் வெறும் 1,179 கோடி. அதாவது 1,303 கோடி கனிம வளத்திலே வந்த அதே மாநிலத்தில்
மூன்று ஆண்டுகள் கழித்து பணம் ஏறி இருக்க வேண்டுமோ தவிர குறைந்திருக்கிறது. எவ்வளவு குறைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 125 கோடி ரூபாய் கனிம வளத்தில் குறைஞ்சிருக்கு. ஏன்? யார் வேணாலும் லாரியில் மண்ணை திருடலாம். லோக்கல் டிஎம்கே கவுன்சிலருக்கு லோடுக்கு 2000 ரூபா கொடுத்துரு, ஒன்றிய செயலாளருக்கு லோடுக்கு 1000 ரூபா கொடுத்துருன்னா எப்படி அரசு கஜானாவுக்கு பணம் வரும்? எப்படி அரசு அந்த பணத்தை வைத்து ஏழை மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று சொன்னீர்கள், எப்படி பணம் இல்லாத எப்படி செய்வீங்க? மாச மாச கட்டிங் வரணும், மாமூல் வர வேண்டும் என்பதற்காக நம்முடைய கண் முன்னால் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதற்கு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது என்பதுதான் நிதர்சனமான உண்மை சகோதர சகோதரிகள். அவருடைய ஒரே இலக்கு என்னன்னா டாஸ்மார்க்கிலிருந்து அதிக பணம் வர வேண்டும் என்று. போன வருஷம் 34,000 கோடி டாஸ்மார்க் மூலமாக வருமானம், இந்த வருடம் 38,000 கோடி. முதலமைச்சர் சொல்றாரு, ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழ்நாடு ஒரு போதை இல்லாத மாநிலமாக மாற்றப் போகின்றேன், அதை மாற்றுவதற்கு நான் சர்வதிகாரியாக மாறுவேன் முதலமைச்சர் சொல்றார். டாஸ்மார்க்ல வித்த சரக்கு இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு நாள்ல வித்த சரக்கினுடைய அதிகப்படி வருவாய் ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழகத்திற்கு கிடைத்தது. சுதந்திர தினத்திற்கு ஒரு நாள் முன்பாக 250 கோடி ரூபாய்க்கு மேல டாஸ்மாக்னுடைய ஒரு நாள் வருமானம். ஆகஸ்ட் 13ஆம் தேதி முதலமைச்சர் சொல்லுகின்றார், இது குடியில்லாத போதை இல்லாத மாநிலமாக மாற்றுவோம் என்று. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கட்சிக்காரர்கள் சாராய ஆலை நடத்துகின்றார்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக, அவர்கள் வாழ வேண்டும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக டாஸ்மார்க்ல செகண்ட்ஸ்ல அந்த ஒன்றிய செயலாளருக்கு திமுக கவுன்சிலருக்கு பணம் வர வேண்டும் என்பதற்காக, எம்ஆர்பியை விட 10 ரூபாய் அதிகமாக விற்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தை நீங்கள் குடிகார மாநிலமாக மாற்றிக்கொண்டிருக்கின்றீர்கள் முதலமைச்சர் அவர்களே. இதனால் நம்முடைய சகோதரர்களுடைய தாலி அறுபட்டு கொண்டிருக்கிறது. சகோதரர்களுடைய தாலி அறுபட்டு கொண்டிருக்கிறது. காரணம், வீதி வீதி தெரு தெருவாக அனைத்து இடத்திலும் ஒரு டாஸ்மாக் ஆரம்பித்து ஒரு ஒரு மாசமும் கலெக்டர் எத்தனை ஏழை மக்களுக்கு வீடு வந்ததுன்னு ரிவ்யூ மீட்டிங் போடல, எத்தனை மக்களுக்கு அரசு திட்டம் வந்ததுன்னு ரிவ்யூ மீட்டிங் போடல. ஒரு ஒரு மாதமும் கலெக்டர் போடக்கூடிய ரிவ்யூ மீட்டிங் என்பது இந்த மாதம் டாஸ்மார்க்கில் சரக்கு அதிகமாக வித்தீங்களா அப்படிங்கிறதான் கலெக்டரனுடைய மிகப்பெரிய வேலையாக இருக்கிறது. இதை மாநில அரசு இல்லை என்று சொல்லட்டும், முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கலெக்டரும் மாசம் மாசம் டாஸ்மாக் ரிவ்யூ போடுறதில்லைன்னு சொல்லட்டும். குடிகார நாடாக மாற்றி அந்த குடி வருவதன் மூலமாக குற்றங்கள் அதிகமாகி கூட்டு பலாத்காரம் வந்து பெண்களுடைய தாலியை அறுத்து சமுதாயத்திலே நிம்மதி என்கின்ற வார்த்தை இல்லாமல் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக? 3 திமுக காரங்க நடத்துகிற சாராய ஆலையிலே பணம் வர வேண்டும் என்பதற்காக சகோதர சகோதரி. முதலமைச்சர் தைரியம் இருந்தால் வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். எங்க திமுகவில் இருக்கிற ஒரு எம்பி 2 எம்எல்ஏ தமிழகத்தினுடைய 45% சாராயம் எங்களுடைய ஆலையிலே உற்பத்தி ஆகவில்லை என்று முதலமைச்சர் மைக்கில் சொல்லட்டும். இது போதை இல்லாத தமிழகமாக மாற்றுகின்றோம், குடியில்லாத தமிழகமாக மாற்றுகின்றோம், அதற்கு திமுகவை சார்ந்த யாருமே சாராய ஆலை நடத்த மாட்டார்கள் நீங்க சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க. கட்சி நடத்துவதற்கு பணமே அங்கே இருந்தானே வருது, ஓட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் சாராய ஆலையில் இருந்தானே வருது, எப்படி சொல்லுவீங்க? அப்படி இருக்கும் பொழுதுதான் சகோதர சகோதரிகளே, இது ஒரு டிராமா ஆட்சி. இந்த ஆட்சியில் அவர்கள் அனைவருமே ஒரு மேடையிலே நாடக நடிகர்களைப் போல முதலமைச்சர் நடந்து கொண்டிருக்கின்றார். இது மட்டுமில்லை, அப்பப்ப மக்களுடைய உணர்வை தூண்டி நம்முடைய மொழிப்பற்றை தூண்டி மோடி அவர்கள் சரியில்லை, பிஜேபி சரியில்லை, இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்லி இதையெல்லாம் மறைப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார். இதெல்லாம் சொல்லலினா அவர்களுடைய அண்டவாளம் வெளியே வந்துவிடும், மக்கள் உண்மையை பார்த்து விடுவார்கள், ஊழலை பார்த்து விடுவார்கள் என்பதற்காக இவர்களாகவே பிரச்சனையை ஊதி பெரிதாக்கி மக்களுடைய எண்ணம் ஆட்சியின் பக்கம் வரக்கூடாது என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னொரு கோரிக்கை, இப்போ நான் சொல்றது 22வது கோரிக்கையாக நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு, ஆட்சிக்கு வந்தால் 8ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய பாடமாக்குவோம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். 8ஆம் வகுப்பு வரை
தமிழக தமிழை தாய்மொழியை கட்டாய பாடமாக்குவோம். இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக 5ஆம் வகுப்பு வரை தமிழ் என்பது கட்டாய பாடமாக மாறியிருக்கிறது. திமுக காரங்க நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளியிலும் நம்முடைய தாய்மொழி கட்டாய பாடமாக இனி வரப்போகுதுன்னா அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ தவிர நீங்கள் சொன்ன தேர்தல் வாக்குறுதி கிடையாது. சிறு குறு விவசாயிகள் புதிய மின் மோட்டார் வாங்க 10,000 ரூபாய் மானியம். நீங்க மோட்டாரும் கொடுக்கல, 10,000 ரூபாயும் கொடுக்கல, சாதாரண மக்களுடைய கரண்ட் பில்லை ஏற்றி வயிற்றில் அடிக்கிறீங்க. சொன்ன தேர்தல் அறிக்கைக்கும் செய்வதற்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை நீங்க பாருங்க சகோதர சகோதரிகள். குடிசைகள் இல்லாத தமிழகம் என்று சொன்னார், குடிசைகள் இல்லாத தமிழகம். ஆனா முதலமைச்சர் அவர்கள் கம்பீரமாக ஒரு குடிசுக்குள்ள போய் சாப்பிட்றாரு சகோதரி அஸ்வினி வீட்டில், சாப்பிட்டுட்டு 1,00,000 ரூபாய் செக் கொடுத்தாரு. அந்த சகோதரி அஸ்வினி தான் இன்னைக்கு காலையில சொல்றாங்க, நீங்க கொடுத்த 1,00,000 ரூபாய் செக் செல்லா காசு ஆகி போச்சு. குடிசைகள் இல்லாத தமிழகத்தை மாற்றுகின்றோம் என்று சொன்ன முதலமைச்சர் அவர்கள் என்ன அர்த்தத்தில் சொல்றாரு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுவதுமே குடிசையில் இருப்பவர்கள் கான்கிரீட் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்று பாரத பிரதமரனுடைய இலவச வீடை கொடுக்கும் பொழுது அதை தமிழகத்தில் முறையா நடைமுறைப்படுத்துறீங்களா? உங்களால செய்யத்தான் முடியல. மத்திய அரசு செய்வதை முறையாக நடைமுறைப்படுத்துறீங்கன்னா அதுவும் கிடையாது. சமீபத்தில் நானே ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டில் எதுக்குன்னா அங்கே இருந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டிருந்தார். சகோதர சகோதரிகளை தற்கொலை செஞ்சுக்கிட்டார். எதுக்குன்னா தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் பாரத பிரதமரனுடைய இலவச வீட்டு வசதி திட்டத்திலே உனக்கு வீடு வேண்டும் என்றால் 35,000 ரூபாய் நீ லஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று. நம்முடைய பாரத பிரதமர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கில்லாடி, உங்களுக்கு வர வேண்டிய மானியம் அனைத்தையும் வங்கி கணக்கு அனுப்பிடுறாரு. நீங்கள் புது வீடு கட்டினா கூட அந்த மானியம் லட்சக்கணக்கான மானியம் வங்கி கணக்குக்கு வந்துடும். விவசாய 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வந்துடும். ஏன்னா மோடி அவர்களுக்கு திமுக அரசை பற்றி தெரியும், பணத்தை இவர்கள் மூலமாக கொடுத்து ஆட்டையை போட்டுருவாங்க. அதனால் வங்கி கணக்குக்கு வந்த பணத்திற்கு கமிஷன், டெல்லியிலிருந்து மத்திய அரசு நேரடியாக உங்கள் வங்கி கணக்கு கொடுக்கின்ற மானியத்திற்கு இவர்கள், இவங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனியா, இவரெல்லாம் வெள்ளைக்கார துறைகளா? இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசு வெள்ளையர்கள் எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல் நடந்து கொண்டிருக்கின்றார். எப்படி கப்பம் கட்டினோமோ அதே போல் மத்திய அரசு உங்களுக்கு மானியமாக கொடுக்கின்ற பணத்திற்கும் இந்த வெள்ளைக்கார துறைகளுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ராஜாக்களுக்கு நாம் கப்பம் கட்ட வேண்டும். அப்பதான் மத்திய அரசுடைய திட்டமே வருது. அதற்காக ஒரு சகோதரர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த சகோதரர் வந்து பஹ்ரைன் போறவர். பஹ்ரைன் நாட்டுக்கு செல்வதற்காக அவர்கள் சேமித்த பணத்தை கொடுத்தும் அவருக்கு அந்த வீட்டுக்கான அலாட்மெண்ட் லெட்டர் வரல. எவ்வளவு பெரிய தூரஸ்தம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு பாருங்க சகோதரர்கள். நான் ஏதோ ஒரு இடத்தில் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து உங்கள் முன்னால் பெரிதுபடுத்தி பேசவில்லை. தமிழகத்திலே அனைத்து மாவட்டத்திலே அனைத்து தாலுகாவிலே நடக்கக்கூடிய விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் சகோதர சகோதரிகளே. துபாய்க்கு செல்வார்கள், துபாயிலிருந்து பணம் வரும். அந்த பணம் எப்படி துபாய்க்கு போச்சு? நம்ம கேள்வி கேட்டா 500 கோடி ரூபாய்க்கு நோட்டீஸ் கொடுப்போம். இவர்கள் ஆட்சி நடத்துவதே ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், மக்களிடமிருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதனால் வருகின்ற காலத்தில் ஒரு ஒரு மனிதரும் இந்த கேள்வியை நாம் கேட்க ஆரம்பிக்க வேண்டும் சகோதர சகோதரிகள். திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார்கள். இந்தியாவிலே அதிக கடன் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறியிருக்கிறது. 6,14,000 கோடி நம்முடைய கடன். 6,14,000 கோடியை 6 கோடி மக்களுடைய தலைமையில பிரித்து போடுங்க, ஒரு ஒருத்தருடைய தலை மீது எவ்வளவு கடன் இருக்குன்னு பாருங்க. 6,14,000 கோடி கடன். இந்த வருடம் மாநில அரசு 1,20,000 கோடி கடன் வாங்க வேண்டும் எஸ்டிமேட்டை பொறுத்தவரை. அப்படி இருக்கும் பொழுது 7,34,000 கோடி கடன் அடுத்த வருஷம் நடக்கப்படும். என்ன ஆட்சி நடத்துறீங்க? கடனை வாங்கி வாங்கி மக்களுடைய தலையின் மீது போட்டு போட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்தி கொடுக்காமல் வாயை திறந்தால் வீரவரம் பேசுவது. இங்க முதலமைச்சர், முதலமைச்சருடைய நேரம் பாருங்க. ஒரு ஒரு நிகழ்ச்சியாக நடத்தியவர் அவருடைய குடும்பத்தில் பட்டத்திலவசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த சினிமா பாடல் வெளியீட்டு விழா, பட வெளியீட்டு விழாலாம் பண்ணிட்டு இருந்தார். அவருடைய உதயநிதி
ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள். அந்த ரசிகர் மன்ற வேலையெல்லாம் முடிஞ்சிட்டா கொஞ்சம் நேரம் கிடைச்சா ஸ்கூல் பக்கம் போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்பார். ஸ்கூலில் குழந்தைகள் இறக்கும் போகமாட்டார், பள்ளிகள் எரிக்கப்படும் போகமாட்டார். அஞ்சு நாள் எங்கே இருந்தாருன்னு யாருக்குமே தெரியாது. இந்தியாவில் இருந்தாரா வேறு நாட்டில் இருந்தாரான்னு தெரியாது. ஐந்து நாட்கள் கழித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வருவார், வந்து பேசுவார். இது தமிழகத்தினுடைய சாபக்கேள். ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கு போனாங்க ஐயா, எந்த மாதிரி கல்வி அமைச்சர் வேணும்னா கக்கன் ஐயா மாதிரி கல்வி அமைச்சர் வேணும், சத்யமூர்த்தி ஐயா மாதிரி கல்வி அமைச்சர் வேணும். அவர்களை பார்த்து விட்டு நானும் அவர்களை போல் ஆக வேண்டும் என்ற அந்த குழந்தைக்கு ஒரு உத்வேகம் வேண்டும். தமிழகத்தினுடைய தரித்திரம் இதை போன்ற கல்வி அமைச்சர்கள். பாடல் வெளியீட்டு விழா, ட்ரெய்லர் வெளியீட்டு விழா, சினிமா வெளியீட்டு விழா, முதல் நாள் முதல் ஷோல படம் பார்க்குற கல்வி அமைச்சர், இதையெல்லாம் பார்த்தா அந்த குழந்தைக்கு என்ன வரும்? அந்த குழந்தையும் பள்ளிக்கு செல்லாது, அந்த குழந்தையும் பாடம் படிக்காது, அந்த குழந்தையும் அந்த டீச்சர் சொல்றத சீரியஸா எடுத்துக்காது. இதுதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள். இப்பொழுது முதலமைச்சரும் அந்த இடத்துக்கு வந்துட்டார். மணிரத்னம் அவர்களுடைய அடுத்த படம் பொன்னியின் செல்வன், அதனுடைய ட்ரெய்லரை யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு கேளுங்க. தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அடுத்த வாரம் பண்றாரு. இந்தியாவில் ஏதாச்சும் ஒரு முதலமைச்சர் ஒரு படத்தினுடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாக்கு போவீங்களா? வைத்து பாலபிஷேகம் செய்வார். ஏன்னா அவருக்கு தெரியும் கட்சி தான் குடும்பம், குடும்பம் தான் கட்சி. அந்த இரண்டையும் இணைப்பது சினிமா என்பதை முதலமைச்சர் நன்றாக உணர்ந்திருக்கின்றார். சினிமா துறைக்கு தமிழகத்திலே முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய கவனம், அதுவும் குறிப்பாக அவருடைய மகன் இயக்கக்கூடிய படத்திற்கு கொடுக்கக்கூடிய கவனம், புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நரிக்கொருவர் சமுதாய சகோதர சகோதரிக்கு அந்த கவனம் கிடையாது. சகோதரி அஸ்வினிக்கு அது கிடையாது. அவருடைய பையன் ஒரு படத்தை நடிச்சார், படத்து பேரு என்ன படம்னா நெஞ்சுக்கு நீதி. நெஞ்சுக்கு நீதி முதல் ஷோ எல்லாம் யாரெல்லாம் போய் உட்கார்ந்தாங்க? நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்எல்ஏ, நீங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த எம்பி, நாம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த கவுன்சிலர். முதல் நாள் முதல் ஷோ. சில இடத்துல கட் அவுட்டு, பால் அபிஷேகம், ரத்த அபிஷேகம் இதெல்லாம் பார்த்தோம், பூமாலை. நீங்கள்லாம் கொஞ்சமாச்சு. தமிழகத்தில் சகோதரி அஸ்வினி மாதிரி பெண்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்காகத்தான் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்கின்ற சொரணை கொஞ்சமாவது உங்களுக்கு வர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். நாடக ஆட்சியாக சினிமா ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது சகோதர சகோதரிகள். முதலமைச்சர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண தான் போறாரு, நீங்க பார்க்கத்தான் போறீங்க. செஸ் ஒலிம்பியாட், செஸ் ஒலிம்பியாட். முதலமைச்சருக்கு ஒரே பூரிப்பு, அவருக்கு அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு பெரிய பாராட்டு சொல்ல வேண்டும். முதலமைச்சருடைய அந்த சட்டை வேட்டி எல்லாம் டிசைன் பண்ணவர். முதலமைச்சர் என்ன நினைச்சாரு, ஓ இன்னைக்கு செஸ் ஒலிம்பியா நடக்குது, நாம ஒரு வேட்டி சட்டையை வேட்டியில் போய் அசத்திடலாம் இன்னைக்கு அப்படின்னு. ஆனால் அவருக்கு தெரியல, பாரத பிரதமர் டெல்லியில் விமானம் ஏறும் பொழுதே வேட்டியில் மாறி அந்த வேட்டியிலே சதுரங்கத்தை கரையாக வைத்து இங்கே வந்து அதனுடைய நிறைவு விழா, முதலமைச்சர் நிறைவு விழாக்கு போறார். அவங்களே பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படின்னா ஆள போறான் தமிழ் அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன், சரவணா ஸ்டோர்ஸ், அந்த அண்ணாச்சி படம், என்ன படம்? லெஜெண்ட். முதலமைச்சர் படத்தை விட லெஜெண்ட் படமே நல்லா இருந்துச்சு. முதலமைச்சர் சாதனை செய்து விட்டார் செஸ் ஒலிம்பியாட்ல. ஒரு காயின் நகர்த்து தெரியுமா உங்களுக்கு? ஒரு சிப்பாய் வந்து சதுரங்க மேடையிலே ஒரு படி போகுமா ரெண்டு படி போகுமான்னு முதலமைச்சருக்கு தெரியுமா? சாதனை செஞ்சுட்டார். இதுல முதலமைச்சர் அவங்க இருந்தனாலதான் அந்த செஸ் ஒலிம்பியாடுக்கே ஒரு பெரிய கௌரவங்கிறான். இப்படி எல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு சத்தியமாக வெக்கமாக இல்லையா? தமிழக மக்களை முட்டாள் என்று நினைத்துக் கொண்டிருக்கீங்களா? முட்டாள் நினைச்சிட்டு இருக்கீங்களா? முதலமைச்சர் என்ன சொல்லணும், நான் வந்த பிறகு தமிழகத்திலே வறுமை கோட்டிற்கு கீழே இருந்த மக்கள் ஒரு ஆண்டிலே மேலே வந்திருக்காங்க, இது ஒரு சாதனை. நான் வந்த பிறகு கற்பழிப்பு கொலை குற்றம் குறைந்திருக்கிறது 10%, இது ஒரு சாதனை. ஆனால் இந்த முதலமைச்சர் 5 ஆண்டுகள் கழித்து மக்களிடம் பேசும்போது என்ன சொல்லுவார்னா, நான் வந்த பிறகு
15 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணேன், 10 படத்துக்கு முதல் ஷோ போனேன், என் பையன் நடித்த 20 படத்தை ரிலீஸ் பண்ணேன். இதுதான் தமிழகத்தினுடைய சாபக்கேடாக நடக்குது தமிழ் சகோதரிகளை. இது சொல்வதற்கு வருத்தமாக இருக்கிறது. இதில் ஒரு டாம்பிகா வேற என்னன்னா, இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதல்வர் டெல்லிக்கு போறதுக்கே இந்த முதல்வருக்கு பயம். தட்டு தடுமாறி எந்த மீட்டிங் யாரும் போக மாட்டாங்க. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் சரித்திரத்தில் 2 மீட்டிங் நடந்திருக்குது கல்வி மேம்பாட்டிற்காக, 2 மீட்டிங்கு போகல. இவ்வளவு பேசக்கூடிய நிதியமைச்சர் அவர்கள் ஜிஎஸ்டி மீட்டிங்கே போல. ஏன் போலீங்கன்னா, சின்ன விமானத்திலாம் போக மாட்டேன், அமெரிக்காவில் வந்து பெரிய விமானத்தில் போவேன். ஆனால் இங்கே தமிழகத்திற்குள்ள பார்த்தீங்கன்னா, குட்டி போட்ட பூனையை போல இவர்களுடைய சுய புராணத்தை பேசுவதில் நம்பர் ஒன்னாக இருக்கின்றார். தமிழகம் நம்பர் ஒன் இதுலீங்க. லஞ்சத்தில், ஊழலில், கூட்டு பலாத்காரத்தில், ரோட்டில் வெட்டி கொலை பண்ணுறதில், மக்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் செய்யாததில், இதில் நம்பர் ஒன்னாக நம்முடைய முதல்வர் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர ஆட்சியிலே, ஆட்சி அதிகாரத்திலே நம்பர் ஒன் முதல்வர் கிடையாது. முந்தானே சொல்றார், எந்த காரணத்திற்கும் பிஜேபிக்கு அடிப்பணிய மாட்டேன். ஏன் உள்ளுக்குள்ள அவ்வளோ பயமா? நாங்கள் யாராச்சும் கேட்டோமா? கேட்காமலே எதற்காக சொல்ல வேண்டும்? அப்படின்னா உள்ள ஏதோ இருக்கு, அது வெளியே எப்படியோ வருது. அதே போல எந்த காரணத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி திமுகவை ஏறெடுத்தும் பார்க்காது. பக்கத்தில் வரணும்னா ஒரு தகுதி வேண்டும். இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க சகோதர சகோதரிகள், இத்தனை பேர் இருக்கு. நீங்கள் அனைவரும் சாதாரணமான முதல் தலைமுறை மனிதர்கள், அதில் எந்த மாற்றுக்கருத்து. மேடையிலிருந்து உங்கள்கிட்ட இண்டிவிஜுவலாக தெரியாது, உங்கள்கிட்ட பேச முடியல, தூரத்தில் இருக்கக்கூடிய அண்ணாச்சிக்கிட்ட அக்காட்ட நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்கன்னா எங்கிருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்க முடியல, தூரம் அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் ஆணித்தரமாக இந்த மைக்கில் சொல்ல முடியும், நீங்கள் அனைவருமே சுயமாக உழைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்னைக்கு காலையில் வேலை செஞ்சுருப்பீங்க, ஒரு போஸ்டரோ கட் அவுட்டோ ஒரு செலவோ உங்கள் பாக்கெட்லேருந்து எடுத்து பண்ணியிருப்பீங்க, மாவட்ட தலைவருக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பீங்க, சாயந்தர நேரத்தில் வந்து உட்கார்ந்துருப்பீங்க. அதனால தான் மழை பெய்தும் நீங்கள் நலகராமல் இருக்கீங்க. திமுகவில் எந்த தலைவனுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுடைய தகுதி இருக்கிறது? பாரதிய ஜனதா கட்சி தொண்டனுடைய தகுதி திமுகவினுடைய ஒரு தலைவருக்கு இருக்கா? நிதியமைச்சர் நீங்கள் யாருங்க? நான் நிதியமைச்சர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நிதியமைச்சர் சொல்லுவார், எங்கள் பாட்டை யார் தெரியுமா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, அதிலே 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஏங்க நீங்கள் யாருன்னு தாங்க கேட்டேன். அதே போல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரும் தாத்தாலேருந்து ஆரம்பிப்பார், என் தாத்தா யார், அப்பா யார். தமிழகத்தினுடைய சாபக்கேடு, ஒரு ஒரு அமைச்சரை பாருங்க, 3வது தலைமுறையில் இருக்கான். அரசியலை கூறு போட்டு வித்து கொண்டிருக்கின்றார். ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு குறுநில மன்னன், அதை தாண்டி நீங்க எங்கேயும் போக முடியாது. சமீபத்தில் சுதந்திர தின உரையில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள், செங்கோட்டையில் அடிமைத்தன மனநிலையிலிருந்து வர வேண்டும் என்று சொன்னார். சுதந்திரம் கிடைத்து 75 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடிமைத்தன மனநிலையிலிருந்து ஒரு இந்தியனும் கூட இருக்கக்கூடாது, வெளியே வர வேண்டும் என்று திமுக இருக்கக்கூடிய தலைவனுக்கும் தொண்டனுக்கும் சொல்லப்பட்டது தான் அது. திமுக கட்சியில் இருக்கிற ஒரு ஒரு தலைவனுக்கும் கோபாலபுர அடிமனைத்தனத்திலிருந்து வெளியே வா என்று சொல்லப்பட்டது. திமுகவினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் உன்னுடைய சிற்றரசர் அந்த மாவட்டத்திலே 3வது தலைமுறையாக மந்திரியாக, எம்எல்ஏவாக, எம்பியாக யார் இருக்காங்களோ வெளியே வா. இதெல்லாம் முடிச்சு ஒரு திமுகக்காரன் எனக்கே விபூதி அடிச்சிட்டான். ஏன்னா இந்த அரசு நமக்கு தெரியும், இது ஸ்டிக்கர் அரசுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஒருத்தர் எனக்கே ஸ்டிக்கர் ஒட்டுறான், திமுக கடைசியில் யோசித்தேன், அங்கே போய் இங்கே போய் எனக்கே விபூதி அடிச்சிட்ட பார்த்தியா. நாங்கள் வந்தனால சகோதரர்களே, எனக்கு போல நானும் அங்கே அமர்வேன் என்பது எனக்கு மற்றும் ஒரு பெருமை. இந்த 2 பெருமை தான் இந்த கட்சி எனக்கு கொடுத்திருக்கிறது. மாநில தலைவராக இருந்தாலும் உங்களை போல ஒருவன், அடுத்த தலைவர் வரும் பொழுது நானும் முன்னாடி பின்னாடி எங்க எனக்கு மாவட்ட தலைவர் இருக்கை கொடுக்கின்றார்களோ அங்கே அமரும் பொழுது நானும் உங்களை போல் ஒருவன். அந்த உணர்வு தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கு. கருணாநிதி அவர்கள் ஆட்சி செஞ்சனாலதான் அண்ணாமலை படிச்சாருங்கிறான். அடப்பாவி, என்னெல்லாம் பேசுறாங்க பாரு. நான் படித்த கல்லூரி திமுக தொடங்குவதற்கு முன்பாகவே உருவான கல்லூரி.
1940 உருவான கல்லூரி, 1952 பொறியியல் பட்டப்படிப்பு கொண்டு வந்த கல்லூரி, அதற்கும் திமுகவுக்கும் என்ன சம்பந்தம்? அவர் ஐபிஎஸ் படித்தது நாங்கள் தான் காரணங்கிறோம். அதெல்லாம் பொய்யுங்க, ஆனால் நான் அரசியல் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். அதை பற்றி எனக்கு தெரியாது. பொறியியல் படித்ததை பற்றி, எம்பிஏ படித்ததை பற்றிலாம் தெரியாதுங்க. நானும் உங்கள் வீட்டு பிள்ளையை போல், உங்கள் பிள்ளை எப்படி நீங்கள் ஊட்டி வளர்த்து உங்களுக்கு ஒரு தீபாவளிக்கு ஒரு ட்ரெஸ்ஸை குறைச்சி, உங்கள் வீ உங்கள் ஆ உங்கள் ஆட்டுடைய வயிற்றில் குட்டி இருக்கும் பொழுதே, செனையாக இருக்கும் பொழுதே, அந்த குட்டி போட்டு வருகின்ற வருமானத்தில் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று கணக்கு போட்டு தான் தந்தை தாய் வாழ்ந்தாங்க. நானும் உங்களை போல் வருவோம், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்கள் பையன் இங்கே வந்து பேசுவான், பொண்ணு வந்து பேசுவாங்க. நான் பொறியியல் படித்தது, எம்பிஏ படித்தது, ஐபிஎஸ் ஆனதுக்கெல்லாம் நீங்கள் காரணமானு தெரியல. தமிழக அரசியல் வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். திமுக என்கின்ற நாச சக்தி தான் என்னை போன்ற மனிதர்கள், உங்களை போன்ற ஒரு நடுத்தர வாழ்க்கையை நிம்மதியாக மாதத்துக்கு சம்பளம் வாங்கி பட்ஜெட்டு போட்டு, கேபிளுக்கு எவ்வளோ கொடுக்கணும், பாலுக்கு எவ்வளோ கொடுக்கணும், குழந்தைங்க படிப்புக்கு எவ்வளோ செலவு செய்ய வேண்டும் என்று எம்பாட்டுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு சாதாரண நடுத்தர மனிதனை தமிழக அரசியல் களத்தில் கொண்டு வந்து உங்கள் முன்னால் நிறுத்தி இருப்பதற்கு திமுக தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை. அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை ஏற்றுக்கிறேன். விபூதி எங்கே அடிக்கிறாங்க பார், எங்கே அடிக்கிறாங்க? கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா நீங்கள் உயிரோடு இருக்கிறக்கே ஸ்டாலின் தான் காரணம்ன்றவாங்க, அது சொல்லுவாங்க. அடுத்து நம்மெல்லாம் அடிமைகள் போல, வெள்ளைக்கார துறை, இவர்கள் வந்து பிச்சையை போட்டு அந்த பிச்சையை நாம் வாழ வேண்டும் என்பது திமுகவும் முடியாது. சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் இந்த கட்சி நன்றி கடன் பட்டிருக்கிறது. காரணம், மிச்ச கட்சிகள்லாம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பணத்தில் பூந்து விளையாடுறாங்க. ஆட்சியில் இருப்பதே கொள்ளையடிப்பதற்கு, கொள்ளையடித்த பின்பு ஒரு 10% பணத்தை அடுத்த 5 வருஷம் செலவு பண்ணுறக்கு, 90% பணத்தை பதுக்கிறக்கு, அதில் ஒரு ஒரு கூட்டத்தை கூட்டம் பொழுது பணத்தை செலவு பண்ணு, எலெக்ஷன் ஓட்டுக்கொடு, மறுபடியும் வந்து கொள்ளையடி. இது இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழக அரசியல் இது ஊறி போயிருக்கிறது. ஆட்சிக்கு வரும்போது எவ்வளோ வேணுமோ கொள்ளையடிச்சுக்கப்பா, அடுத்த 5 வருஷம் ஒரு 10% மட்டும் செலவு பண்ணிக்க, கூட்டத்தை கூட்டு, அப்பப்போ நீ இருக்கேன்னு காட்டிக்க, ரெண்டு அறிக்கையை கொடு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் தலைவன் மட்டும்தான் இதிலிருந்து மாறுபட்டு இருக்கின்றார். இந்த கேம்லிருந்து நம்ம வெளியிருக்கும். அதனால்தான் பாரதிய ஜனதா கட்சி ஆணித்தரமாக கேட்கின்றோம், நமக்கான காலம் தமிழகத்திலே வந்துவிட்டது என்பதை ஆணித்தரமாக சொல்லுகின்றோம். நமக்கான காலம், ஒரு ஒரு மனிதனுக்கும் ஒரு காலம் வர வேண்டும். ஆண்டவன் ஏற்படுத்தி கொடுப்பான், இயற்கை ஏற்படுத்தி கொடுப்போம், மக்கள் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னைக்கு தமிழக மக்கள் ஆட்சிக்கு வந்து திமுக 15 மாசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வெறுப்பு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சரித்திரத்திலே ஆளும் கட்சியாக இருந்த பொழுது ஏற்பட்டது கிடையாது. நமக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கு. இது எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர், அவருடைய ஆட்சி இந்தியா முழுவதும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதும் ஏழைகளை மேம்படுத்துவது, நடுத்தர மக்களை மேலே கொண்டு வருவது, அனைத்து விதமான நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு வருவது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இது நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட மாற்றம் இங்கே நடக்கும் என்று பாருங்கள். அதனால்தான் மகாராஷ்டிராவில் திமுகவை போல ஒரு குடும்பம், நான் ஏற்கனவே ஒரு மேடையில் சொல்லியிருந்தேன், உத்தவ் தாக்கரே அவர்கள் அந்த குடும்பத்தில் 3வது பையன், கருணாநிதி அவர்களுக்கு ஸ்டாலின் அவர்கள் 3வது பையன். உத்தவ் தாக்கரேனுடைய மகன் இளைஞர் அணி தலைவர், இங்கே முதலமைச்சரனுடைய மகன் இளைஞர் அணி தலைவர். அந்த 3 மகனில் ஒரு மகன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியே இருக்கின்றார் சிவசேனாவில். அதே போல் தமிழகத்தில் இங்கேயும் 3 மகனில் ஒருத்தர் வெளியே பிரிஞ்சிருக்கார். எப்படி பாருங்கள், அப்படியே அச்ச அசலாக பொருத்தம், 6, 10 பொருத்தம், 10 பொருத்தம். ஒரு பொண்ணு மாப்பிள்ள பார்த்தா கூட 10 பொருத்தம் வராது. நம்மள பொண்ணு மாப்பிள்ள 10 பொருத்தம் பார்ப்போம், 10 பொருத்தம் திமுகவுக்கும் சிவசேனாவுக்கும் 10 பொருத்தம் அப்படியே இருக்கு. அப்போ அங்கே நடந்துருச்சுன்னா இங்கேயும் நடக்கத்தானே போகுது. அங்கே ஒரு ஏக்நாத் ஷிண்டே கிளம்பிட்டானா இங்கேயும் ஒருத்தர் கிளம்பத்தானே போகிறார். அது எப்படி இயற்கை வேண்டாம் என்று சொல்லும். அதனால்தான் கொஞ்சம் நடுக்கு அதிகமாயிடுச்சு. நேற்று பிரதமர்கிட்ட உட்கார்ந்துருக்காரு முதலமைச்சர், எனக்கு இங்கிருந்து பக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் ஓரத்தில் உட்காந்தா சேர்லேருந்து கீழே விழுந்துருவீங்க. அவ்வளோ ஓரத்தில் உட்காந்துருக்கார். கொஞ்சம் வெளியே வந்தாரா விழுந்துருவார். ஐயோ, நம்ம முதலமைச்சர் பிரதமர் முன்னாடி கீழே விழுந்தா நமக்கு அசிங்கம். ஏன்னா இவ்வளோ ஓரத்தில் உட்காந்துருக்காரு. என்ன பயம் என்று தெரியவில்லை சகோதர சகோதரிகளே. மகாராஷ்டிராவை போல் இங்கே திமுகவே கிளம்பி எதிர்ப்பார்களா?
இல்ல பட்ட தலைவசருக்கு இன்னார பட்டம் கொடுத்துருக்கணும், என்ன பட்ட சூட்டு விழா நடக்கல. ஏன்னா அங்க பட்டத்தை சூட்டி தான் பிரச்சனையே வந்துச்சு. உதவ் தாக்கரேவனுடைய மகனுக்கு பட்டத்தை சூட்டித்தான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. இங்க அற்புதமான நம்முடைய மனிதர் இருக்கின்றார். சியோன் கோழிவாடல ஒரு முறை அல்ல, இரண்டாவது முறை மக்களுடைய அன்பை வென்று நம்முடைய கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கின்றார். இந்த அனைத்து அரசியலையும் பார்த்தவர். மகாராஷ்டிரால மும்பைக்கு போகும் பொழுது நான் அண்ணனுடைய இல்லத்திற்கு சென்றிருந்தேன். ஒரு தமிழன் என்று சொன்னால் அண்ணன் மூலமாக நமக்கு அந்த பெருமை, கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் மூலமாக அந்த பெருமையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அண்ணனுக்கு இதெல்லாம் தெரியும், சைலண்டா பாக்குறாரு. மகாராஷ்டிரால 2.5 வருஷம் கழிச்சு நடந்தது. ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், அங்க அதிகமா இதே மாதிரி ரெண்டு பேர் அதிகமா பேசுவாங்க. நவாப் மாலிக்னு ஒருத்தர், அனில் தேஷ்முக்னு ரெண்டு அமைச்சர். வாயை திறந்தாவே இதே தான், தமிழ்நாட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க. பேர் நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கே தெரியும் எங்க அப்பா யாரு எங்க தாத்தா யாருன்னு. அதே மாதிரி அங்க ரெண்டு பேர் 1 வருஷம் நயனை பேசிக்கிட்டே இருந்தாங்க. அது 1 வருஷம் விட்டாச்சு போங்க அப்படின்னு. இன்னைக்கு அது ரெண்டு பேரும் ஜெயிலில் இருக்காங்க, இடி கேஸ்ல, அது வேற. அப்புறம் நான் ஏதாச்சும் அதுக்கு மேலே சொன்னா அண்ணாமலை மிரட்டுகின்றார் உருட்டுகின்றார்னு ஒரு கும்பல் கிளம்பி வருவாங்க. இன்னைக்கு 2.5 ஆண்டுகள் கழித்து உதவ் தாக்கரே என்கின்ற குடும்பம் இல்லாமல் போயிருக்கிறது. குடும்பமே இல்லைங்க, யாருமே இல்லைங்க, யாருமே இல்லை. எல்லாம் இந்த பக்கம் போயாச்சு, எல்லாம் போயாச்சு. இது ஜனநாயகத்தில் எப்போ வேண்டுமானாலும் இது நடக்கும். மக்களுடைய முடிவு. மக்கள் ஒரு சர்வாதிகாரத்தனத்தை எத்தனை நாள் ஏற்றுக்கொள்வார்கள். அதனால தான் தமிழ்ச்செல்வன் சைலண்டாக உங்களை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. தமிழகத்தில் இது நடக்கத்தான் போதே, அப்போ 15 மாதம் தான் ஆயிருக்கு, அங்கே 2.5 வருஷம் ஆச்சு. அதனால் எங்கேயும் இவர்கள் தப்பிக்க முடியாது சகோதர சகோதரிகளை. அதனால் நம்முடைய இந்த மாவட்டத்தை சார்ந்த மகாராஷ்டிராவிலே நம்மை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த மேடையில் இருப்பது இந்த மேடைக்கு ஒரு மிகப்பெரிய அலங்காரமாக இது அமைந்திருக்கிறது. அதனால் அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்து அதிக நேரம் உங்களுடைய பொறுமையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது, மலையெல்லாம் தாண்டி நின்று கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், புதுக்கோட்டை நம்முடைய தொண்டர்கள்ட்ட நம்முடைய மக்கள்கிட்ட, கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் கட்சியினுடைய அடிப்படை, கட்சியினுடைய வேர், அது பூத். அந்த பூத்தை நாம் வழிபடுத்த வேண்டும். ஒரு பூத் என்றால் நமக்கு தெரியும், 1000 வாக்காளர்கள் இருப்பார். அதில் நீங்கள்லாம் இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் என்னுடைய அன்பான வேண்டுகோள், என்னுடைய பூத் எது, அந்த பூத்தில் நான் ஒரு பூத் கமிட்டி அமைப்பேன். மோடியை பிடிக்கிறவங்க, தமிழக பாஜகவை பிடிக்கிறவங்க, சித்தாந்தத்தை நம்புறவங்க, திமுகவை எதிர்க்கிறவங்க, ஒரு 20 பேர்த்தை சேர்த்து நான் ஒரு கமிட்டி போடுவோம். 15 நாளைக்கு ஒருக்கா நாங்கள் பேசுவோம். நாங்கள் எங்கள் வாட்ஸ்அப்பில் நாலு மெசேஜ் போடுவோம், தப்பை தட்டி கேட்போம். அந்த 20, 40, 60, 100 அதை பூத் கமிட்டின்னு நான் சொல்லுவேன். 2024 தேர்தல் நடக்கும் பொழுது நமக்கு தெரியும் மறுசீரமைப்பு 2024 வருதான் நமக்கு தெரியல. ஆனால் அடுத்த மறுசீரமைப்பு வரும்பொழுது புதுக்கோட்டை என்கின்ற பெயரில் பாராளுமன்ற தொகுதி இருக்கும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு வேண்டுகோளாக மத்திய அரசுக்கு இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் நம்ம சொல்லுவோம். அப்படிப்பட்ட சரித்திரம் வாய்ந்த ஒரு மாவட்டத்தை துண்டு துண்டாக பிரித்து கூறு போட்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் அந்த கடமையை செய்யணும். அது ஒரு ஒரு தொண்டனும் ஒரு ஒரு தலைவனும் இந்த கட்சிக்காக நாம் செய்ய வேண்டிய கடமை. மிகப்பெரிய எழுச்சியாக புதுக்கோட்டை பாரதிய ஜனதா கட்சி இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. அடிப்படையில் அந்த ஆழத்தை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த கட்சியை யாராலையும் மசித்து பார்க்க முடியாது. இப்போ ஒரே ஒரு தூரஸ்தர் என்னன்னா, உண்மை செருப்பை போடுவதற்கு முன்பு பொய் இந்த உலகத்தை 100 டைம் சுற்றி வந்துடுது. 100 டைம் பொய் சுற்றி வந்துடுது. உண்மை செருப்பு போடுவதற்கு முன்பு அதை நாமல் மக்களிடம் முறியடிக்க வேண்டும், கட்சியை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த அடிப்படை ஆழம் என்பது இந்த கட்சிக்கு தேவைப்படுகிறது. அதனால் மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். பூத்தை வலிமைப்படுத்த வேண்டும். அனைத்து இடத்திலும் பூத்துக்கு நபர்கள் கொண்டு வர வேண்டும். அவர்கள் மூலமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் பாராளுமன்ற தொகுதி அனைத்து இடத்திலும் கூட சரியான நபர்களை உட்கார வைக்க வேண்டும் என்று. அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாக புதுக்கோட்டை எம்பி செல்வார், நமக்கான குறைகளை எடுத்து சொல்லுவார், நமக்காக நல்லதை நடத்தி காட்டுவார் என்பதை இந்த நேரத்திலே சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது, என்னுடைய கடமையாக இருக்கிறது சகோதர சகோதரி. அது ஒன்று மட்டும்தான் ஒரு மாநில தலைவராக என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. அதே நேரத்தில் புதுக்கோட்டையிலிருந்து மக்கள் வந்திருக்காங்க, கட்சியெல்லாம் சார்ந்தவங்க கிடையாது, கட்சியை சாராமல் வந்திருக்காங்க. அவர்களுக்கு ஒரு உறுதிமொழி கொடுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தன்மையை எப்பவும் மாற்றிக்காது. சமீபத்தில் பார்த்தேன், சில பேர் கட்சி வீட்டெல்லாம் போயிருந்தாங்க. அது நம்ம கட்சியில் ஒரு பெரிய கட்சியில் சகஜம். வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு போய்
ஒரு மரத்துக்கீழே நின்று பார்த்தீங்கன்னா 1000 பறவைகள் வரும், ஒரு 500 பறவை மரத்து மேலே உட்காரும், ஒரு 10 பறவை அந்த மரத்தில் இருக்கிற ஒரு பழத்தை சுவைத்து சாப்பிடும், அந்த பறவை கிளம்பி போயிடும். ஆனால் அந்த மரத்தினுடைய தன்மை என்பது வரக்கூடிய பறவைகளை உட்கார வைப்பதற்கு இடம் கொடுப்பது. நமக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்துவிட்டு வெளியே சென்றவர்கள் தேசிய சித்தாந்தத்தை தன்னோடு எடுத்துச் செல்கின்றார்கள். எங்களுக்கு அது மகிழ்ச்சி தான், மகிழ்ச்சி தான். அடுத்த கட்ட தலைவர்கள் தயாராக இருக்கின்றார்கள், தோளின் மீது சுமக்கின்றார்கள், இந்த கட்சியை வழிநடத்துவார். நம்மிடம் வந்துவிட்டு வெளியே செல்லக்கூடிய சகோதரர்களுக்கு கூட ஒரு பத்திரிகை நண்பர் கேட்டார், என்ன சொன்னீங்க? நல்வாழ்த்துக்களை சொன்னேன். நிறைய பேருக்கு அது புரியல, என்ன நல்வாழ்த்துக்களை சொல்றீங்க? எதுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றேன்னா, அந்த நண்பர் வெளியே செல்லும் பொழுது தன்னோடு தேசியத்தையும் கொண்டு செல்கின்றார். தமிழ்நாட்டில் இருப்பது ரெண்டே பேர் தான், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறவங்க, நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம். இரண்டு மனிதர்கள் தான், யாரும் நமக்கு எதிரிகள் கிடையாது. நமக்கு எதிரிகள் பொய் பேசக்கூடிய தலைவர்கள், ஊழல் செய்யக்கூடியவர்கள், குடும்பத்தை வைத்து ஆட்சி நடத்துபவர்கள் நமக்கு எதிரி. எந்த தொண்டரின் மீதும் சாமானிய மனிதன் மீது நமக்கு கிடையாது. அதனால் இது வேடந்தாங்கல் பறவை சரணாலயத்தில் இருக்கக்கூடிய மரம் போல இந்த கட்சியிலே லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய கட்சியாக இருக்கிறது. எல்லா மதத்தையும் சார்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது. அனைத்து மதமும் அவர்களுடைய கடவுளை வழிபடுவதற்கு முழு உரிமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் திமுக போன்ற கட்சிகள் ஒரு மதத்தை இழிவுபடுத்தும் பொழுது கேள்வி கேட்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஒரு மதத்தை மட்டும் குறிவைத்து இழிவுபடுத்தி அந்த மதத்தின் மூலமாக இன்னொரு மதத்தினுடைய வாக்கு வங்கியை சுருட்டி விடலாம் என்கின்ற தப்பு கணக்கு போடுறாங்க. திமுக காரங்களுக்கு தான் வேற மொழியே தெரியாது, தமிழே உருப்படியா பேசுறது. இவங்க வெளியே போய் பார்த்தாங்கன்னா தெரியும், இஸ்லாமிய பெண்கள் எந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு கியூல நின்று ஓட்டு போடுறாங்கன்னு. யூபி போனா தெரியும், யூபி போனா தெரியும், எல்லா இடத்துலையும் தெரியும். கிறிஸ்தவர்கள் எந்த அளவுக்கு கோவால மணிப்பூர்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தெரியும். இல்ல, நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது. இவர்கள் கண்ணை கட்டி கொண்டு குருடனை போல தமிழகத்திலே அமர்ந்து கொண்டு இதுதான் நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்தியா முழுவதுமே மாற்றம் ஆரம்பமாகி இருக்கிறது. அனைத்து மதத்தையும் அரவணைத்து எடுத்து செல்லக்கூடிய பக்குவம் இந்த கட்சிக்கு இருக்கிறது. வரக்கூடிய அனைவரையும் அனுசரிக்கக்கூடிய பக்குவம் இருக்கிறது. அதிலே சிலர், நான் திரும்பி அந்த மரத்துக்கு போலான்னு இருக்கேன், அந்த மரத்தினுடைய பழம் கொஞ்சம் சுவையா இருக்குன்னா தயவு செஞ்சு போய் சுவைச்சு பார்த்துட்டு மறுபடியும் இந்த மரத்துக்கு வாங்க. அதை பற்றி எங்களுக்கு எந்த விதமான ஒரு தப்பான இது கிடையாது. அதனால் சகோதரர்களே, புதுக்கோட்டையிலும் அதே போல மாற்றுக்கட்சியிலிருந்து வரக்கூடிய சகோதர சகோதரரை நாம் அரவணைக்க வேண்டும். இந்த கட்சியினுடைய அடுத்த வளர்ச்சிக்கு மாற்றுக்கட்சியிலிருந்து சகோதர சகோதரிகள் நமக்கு வேண்டும். அனைவரையும் அரவணைத்து ஒரே பாதையில் எடுத்து செல்லும் பொழுது மட்டும்தான் நாமும் அந்த வேடந்தாங்கல் சரணாலயத்தில் இருக்கக்கூடிய மரத்தை போல இருக்க வேண்டும். யார் வந்தாலும் அமர்வதற்கு இடம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். அதையும் இந்த கட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி இந்த அற்புதமான சரித்திரம் வாய்ந்த பொதுக்கூட்டத்திற்கு, புதுக்கோட்டைக்கு வந்திருக்கக்கூடிய, இந்த திடலுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு தொண்டனுடைய காலை தொட்டையினுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மழையை பொருட்படுத்தாமல் அமைதியாக இருந்திருக்கின்றீர்கள். அரசியல் மாற்றம் நடக்கும். நாம் பேசிய விஷயங்கள் வெறும் குற்றச்சாட்டுகள் கிடையாது, நாளைய மாற்றத்திற்கான அறிகுறி இது. அதனால் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய